பிரசாந்தன் அவர்களின் அவர்கள் குற்றத்தடுப்பு உப்பநாயகரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது தொடர்பாக பல ஊடகங்களில் பல்வேறான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. குறிப்பாக பல செய்திகளால் கைது செய்யப்பட்டார், இங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரதாசிங்கம் அவர்களின் கொலையுடன் தொடர்பட்டதால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். பல்வேறு செய்திகள் பல்வேறு வகையாக ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக தமிழ் கூடுதல் பிள்ளை கட்சியின் நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். உண்மையில் இதை நேரடியாக நாங்கள் இந்த கௌரவ சின்ன சந்திரநாதன் அவர்களின் கைதினை நாங்கள் நேரடியாக பார்க்கின்றோம். ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கலாகவே நாங்கள் மிக உன்னிப்பாக கட்சி கவனம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினர் நேரடியாக எந்த அழைப்பும் விடுக்காமல் கடந்த முந்தைய நாள் இரவு 8 மணி அளவில் கௌரவ சந்திரநாதன் அவர்களின் வாழைச்சனையில் இருக்கின்ற அவர் சகோதரியின் வீட்டிற்கு 8 மணிக்கு வந்தவர்கள் தாங்கள் குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினர் என்று தங்களை அடையாளப்படுத்தியவுடன் சந்திரநாதன் அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும், அவரை அழைத்து வாருங்கள் குறிப்பிட்டிருந்தார். இருந்தாலும் சந்திரநாதன் அவர்கள் குறிப்பிட்ட தினத்தில் அங்கே இருக்காத காரணத்தினால் நேரடியாக இது சம்பந்தமாக தீவிரமாக விசாரித்த பிற்பாடு அவர் நேரடியாக கொழும்பிற்கு சென்றிருந்தார். கொழும்பிற்கு சென்று குற்ற தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் நேற்றைய தினம் சரியாக பிற்பகல் 5 மணி அளவில் சட்டத்தன்மையுடன் அவர் நேரடியாக சென்று விசாரணைக்காக சென்றிருந்தார். விசாரணை சென்ற பிற்பாடு அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் கைது செய்யப்பட்டார் என்கின்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டார், அதே போன்று அவர் சரணடைந்தார் என்கின்ற செய்தியெல்லாம் இல்லை. சரணடையவிட்டு அவர் நேரடியாக சென்று குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினரிடம் இந்த விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியை முதலில் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, யோசப் பரதாசிங்கம் அவர்களின் கொலையுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், ரவிராஜின் கொலையுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், எல்லோரும் நேரடியாக விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டனை தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழக கூடுதல் பிரிகாட்சி உறுதியாக இருக்கின்றது. அதன் பார்த்தான் ஜனநாயகத்தில் வந்தவுடன் கிழக்கு மாகாண சபை சீரான ஆட்சியும் நடத்தி காட்டியது. 2008 பிற்பாடு அபிவிருத்தி பணிகள் உட்பட மனிதாயமான பணிகளையும் செய்து காட்டியது. அது மாத்திரமல்ல, தமிழர்களும் சிங்களர்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக வாழக்கூடிய சூழலை கிழக்கு மாநிலத்தில் ஏற்படுத்திய கட்சி அது. அந்த கட்சிக்கு சேறு பூச வேண்டும், அந்த கட்சியின் நிலைப்பாட்டில் மக்களின் நிலைப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். கிழக்கு மாநிலத்தின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட சந்திரகாந்தன் அவர்களின் தலைமையிலான தமிழக விடுதலை புலிகள் கட்சிக்கு சேறு பூசி அந்த கட்சிக்கு இருக்கின்ற வாக்கு வங்கிகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடாக இருந்தால் உண்மையிலிருந்து வெற்றியளிக்கப் போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் இதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக விடுதலை புலிகள் கட்சி எமது தலைவர் கௌரவ சின்ன சந்திரநாதன் அவர்கள் எந்த விதமான குற்றமும் அழைக்கப்படாதவர். அவர் இந்த குற்றத்தடுப்பு புலனாய்வினால் அழைக்கப்பட்டு அங்கு விசாரிக்கப்பட்ட பிற்பாடு நிச்சயமாக ஒரு நிரபராதியாக வெளிவர இருக்கின்றார். அவர் நிரபராதியாக வெளிவந்த பிற்பாடு அவர் மீது குற்றம் சுமத்துவதற்காக கைகளை நிறுத்தியவர்கள் எல்லாம் வாயடைத்து நிற்பார்கள் என்ற நிலைப்பாடு எங்களுக்கு உறுதியாக இருந்தது. கட்சியும் உறுதியான நிலைப்பாட்டும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நல்லாட்சிக்கான அரசாங்கம் யோசப் பரதாசிங்கம் அவர்களின் கொலையுடனோ ரவிராஜுடன் கொலையுடனோ நிறுத்தப்பட்ட கொலைகள் அல்ல, பல கொலைகள் இடம்பெற்றது. பல நாடாளுமன்ற உறுப்பினர் கொல்லப்பட்டார். உதாரணமாக தங்கத்துறை அவர்கள் 1997 கொல்லப்பட்டார். அந்த விசாரணை இன்னும் முடிவு முற்றுப்பெறாமல் இருக்கின்றது. கிசி ராஜநாயகம் அவர்கள் கொல்லப்பட்டார். நிமலன் சவுந்தரநாயகம் கொல்லப்பட்டார். ராஜ சத்தியமூர்த்தி அவர்கள் கொல்லப்பட்டார். அதேபோன்று சுந்தரப்பள்ளி அவர்கள் வேட்பாளராக இருந்த அகிலேசிய கட்சியின் வேட்பாளர் கொலை செய்யப்பட்டார். ஆகவே இவர்கள் தொடர்பாக எந்த விசாரணைகளையும் இன்று வரை முற்றுப்பெறாமல் அவ்வாறு இருக்கின்றது. அந்த வேளையில் 2 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரதாசிங்கம் அவர்களின் கொலையும் ரவிராஜ் அவர்களின் கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்களை மாத்திரம் கை செய்ததாக குறிப்பிட்டுக் கொண்டு ஏனைய கொலைகளை கிளப்பி போட்டிருப்பது அரசியல் ரீதியாக ஒரு சாராரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதாக, குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் சிறு கட்சிகளை ஒரு அரசுக்கு முட்டுக் கொடுக்கின்ற கட்சிகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கைதிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றதா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமையிலான, அதேபோன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான நல்லாட்சியை மேற்கொள்கின்ற இந்த வேளையில் அவ்வாறான பிரச்சனை இடம்பெறாது, அதே போன்று நீதியான விசாரணை இடம்பெற்று மிக விரைவில் இதற்கான நல்ல முடிவுகள் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தடுத்து வைக்கப்பட்ட பிற்பாடு பேசவில்லை, 5:30 முன்பு பேசினார். எப்படி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது அவர் குற்றப்புலனாய்வு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். நாளைய தினம் காலை
நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாக குற்ற புலனாய்வு பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் அவருடன் நேரடியாக பேசினோம். பலருக்கு யோசப் பல்ராசிங் அவர்களின் கொலை சம்பந்தமான தடுத்து வைப்பு குறிப்பிடுகின்றார்கள். இருந்தால் நாங்கள் பேசினோம். இது சம்பந்தமான உண்மையான எந்த குற்றத்திற்கு அழைக்கப்பட்டதான் கேட்டிருந்தோம். இதுவரை எங்களுக்கு அது சம்பந்தமாக யாரும் குறிப்பிடவில்லை. மட்டக்களப்பில் இருந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு குறிப்பிடவில்லை. கொழும்பில் இருக்கின்ற பணிப்பாளர் குறிப்பிடவில்லை. எங்களை சட்டத்தண்ணி கூட கூட கேட்டிருந்தோம். நாளைய தினம் குறிப்பிட்டால் எந்த குற்றத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது இன்னும் எங்களுக்கு தெளிவாக இருக்கும். நாளைய தினம் தெளிவாக எங்களுக்கு தெரியும். குறிப்பிட்டிருக்கின்றனர் பல ஊடகங்களில். இருந்தாலும் அந்த சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு துறையினருக்கு செல்வது இதுதான் முதல் முறை அல்ல. இது மூன்று முறைக்குமே விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அவர் நிரபராதியாக வெளியில் வந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற பல அரசிய தலைவர்கள், தமிழ் தலைவராக இருக்கட்டும், சிங்கள தலைவராக இருக்கட்டும், முஸ்லீம் தலைவராக, இஸ்லாமிய தலைவராக இருக்கட்டும், குற்றத்தடுப்பு புலனாய்வு பல முறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டவர்கள். அவர் மேற்கொள்ளப்பட்டு வழியில் வந்திருக்கின்றார்கள். அவை சந்திரகாந்தன் மாத்திரமே ஏதோ குற்றம் அளித்தவர், முதல் முறையாக குற்றத்தடுப்பு புலனாய்வு அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பது போன்று ஊடகங்கள் அதனை பெரிதுபடுத்தி ஊடகங்கள் சந்திரகாந்தன் மீது சேறுகூட பூச முற்படுவது முதல் நிறுத்தப்பட வேண்டும். சந்திரகாந்தன் அவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். விசாரணை முடிந்த வழி வருவார். கடந்த 2009 வருடம் கூட இதே பிரதி மாசம் ஒரு குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டு சுமார் 2.5 மாதங்களுக்கு மேல் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இருந்த மாதிரி நிரபராதியாக விடுவிக்கப்பட்டார். அவை ஏனைய கைதிகளுக்கும் இயற்கும் முடிச்சு போட்டு பார்ப்பது என்பது பொருந்தாத ஒரு செயற்பாடாகவும் தமிழக விடுதலை புலிகள் பார்க்கின்றது. பிற்பாடுதான் நேரடியாக சந்திரகாந்தன் கொழும்புக்கு போனார். ஒழிக்கவும் நேரடியாக கொழும்புக்கு போனார். கௌரவமான மக்களே, இந்த அழைப்பு முடிக்கப்படலை. கொடுத்து வந்திருந்தார். ஆனால் இந்த முறை அழைப்பு கொடுக்கப்படவில்லை. நேரடியாக வந்திருந்தார். இதில் உண்மையில் 100% நாங்கள் நினைப்பது அரசியல் ரீதியான பழிவாங்கல், கட்சிக்கு சேறு பூசும். எதிர்வரும் காலங்களில் உள்ளாட்சி சபை நடக்க இருக்கின்றது, மாநில சபை நடக்க இருக்கின்றது. ஆகவே ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கலாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோமே தவிர ஏனைய ஒரு உண்மையான ஒரு விசாரணைக்கு அழைக்கப்பட ஒன்றும் தெரியவில்லை. இருந்தாலும் நல்லாட்சியில் அதை உண்மையாக விசாரிப்பாளர் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வேறுபடியுங்க ஒரு 2008 வருடம் வரை எல்லோருக்கும் தெரியும். ஒரு விடுதலை போராட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்து போராட்டத்திற்கு சென்றவர். போராட்டத்தின் பால் சமூகத்திற்கு எண்ணாய ரீதியாக பெற்றுக் கொடுக்க முடியாது. போராட்டம் அழிவுகளை மாத்திரம் தரும். போராட்டம் பெறும் ரத்தங்களையும் சதைகளையுமே மண்ணில் தள்ளும் என்கின்ற ஒரு நிலையை உணர்ந்து அரசியல் ரீதியாக ஜனநாயக பாதைக்கு வந்தவர். அவர் ஜனநாயக பாதைக்கு வந்த பிற்பாடு எந்த விதமான யாருடனும் குரோதமோ அல்லது யாரையும் பழிவாங்கல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தினோ தமிழக விடுதலை புலிகளோ கௌரவ தலைவர்களோ செயற்பட்டதில்லை. அது சம்பந்தமாக எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். கிழக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாண மக்களை நேசித்த ஒரு தலைவர். கிழக்கு மாகாண மக்கள் இன்றும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். சந்திரகாந்தன் மீது நம்பிக்கை கொண்டு சந்திரகாந்தனுக்கு வாக்களிக்கின்ற மிக உன்னதமான பணியில் இருக்கின்றார்கள். ஆகவே அதனை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பக்க சதியாக இருக்கலாம் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது. நல்லாட்சியில் அது நடைபெறாது என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. கட்சி அந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஆயுதம் இருந்தது. பின்பு ஆயுதங்கள்லாம் ஒப்படைக்கப்பட்டு தான் ஜனநாயக பாதைக்கு வந்தோம். ஜனநாயக பாதைக்கு வந்த வேளையில் யாரும் ஆயுதம் இருந்ததாக அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் அதனை தெளிவாக்கணும். முழு ஆயுதங்களும் ஒப்படைக்கப்பட்ட வைப்பாளர் ஜனநாயக ரீதியாக வந்தோம். ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டார். முதல் முதல் தேர்தலில் 43,000 வாக்களை அளித்த காரணத்தால் தான் முதலமைச்சராக வந்திருந்தார். அது மாத்திரமல்ல, பல கொலைகள் சம்பந்தமாக விசாரிக்கின்ற வேளையில் எங்களது கட்சி தலைவர் இதே ஜனநாயக பாதைக்கு வந்து சுமூகநிலை தோன்றிய பிற்பாடு தான் கொழும்பில் அத்துறையில் வைத்து கொலை செய்யப்பட்டார். இன்றும் அதுவரையிலான எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை. அது கிளப்பில் இருக்கின்றது. எங்களது நந்தகோவன் ரகு அவர்கள், முன்னாள் கட்சியின் தலைவர் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். மிக ஹை செக்யூரிட்டி சோனில் வச்சு கொலை செய்யப்பட்டார். எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படாமல் கிளப்பில் இருக்கின்றது. அவை இவ்வாறான பல சகிப்புத்தன்மையுடன் தான் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றோம். இருந்தாலும் இவ்வாறான திட்டமிட்ட சில செயற்பாடுகள் அரசியல் எங்களுக்கு மிகவும் மனதை தருகின்றது. கட்சி முக்கியஸ்தர்கள் அல்லது அவருடைய உறவினர்களோ அல்லது யாராவது சந்தித்தார்களா இதுவரை? இல்லை, கலைக்கவும் இல்லை. அவர் ஏதாவது சதித்தாரா? நீங்கள் சதித்தீங்க? அனுமதி வழங்கப்படுறேன். அனுமதி கேட்டீங்களா? நாளைக்கு தான் கைகள் கேட்டுருக்கோம். இன்னைக்கு கதைக்கு இன்னைக்கு அவங்க இன்னைக்கு இழுத்து கொண்டிருக்காங்க, இவ்வாறு பண்ணி கொண்டிருக்காங்க. நாளைக்கு தான் சம்பந்தமாக அறிக்கைதான் சொல்லி அதாவது நாங்கள் இன்றைக்கிட கட்சி கூட்டம் போட்டிருக்கோம். கட்சியில் சில தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம் கட்சி சம்பந்தமாக. இந்த இது வந்து லோக்கல் கவர்மெண்ட்டையும் ஏனைய தேர்தல்களையும் கட்சியின் வளர்ச்சியையும் மையப்படுத்தி செயற்படுகிற செயற்பாடாக இருக்கலாம் என்கின்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது.
இந்த நிலையில அரசுக்கு நீங்க நீங்க உங்களோட கட்சி தலைவர் தடுத்து வைக்கப்படுகிற அல்லது கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில என்ன முடிவெடுப்பீங்க நீங்க உங்களோட அரசியல் நடவடிக்கை இப்போ எவ்வளவு தொடர்ந்து இருப்பீங்களா இல்லை விலகிருவீங்களா? நிச்சயமா யூபிஎஃபியோட இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படாது. மக்கள் அரசியல் என்பது ஒரு தனிப்பட்ட ரீதியான விருப்ப பொறுப்பல்ல. அரசியல் என்பது சமூகம் சார்ந்த ஒரு செயற்பாடு. சமூகம் சார்ந்த செயற்பாட்டில் முன்குறிப்பிடுவோம், சந்திராமனோட குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பூர்ணமான நிரபராய வழி வருவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அரசியல் ரீதியாக இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டம் அப்படின்ற உறவு பாதிக்கப்படுமோ அல்லது ஏனைய கட்சியின் செயற்பாடு தடைப்படுமோ என்பது அல்ல. பாதிக்கப்படாது. அப்போ அதான் குறிப்பிட்ட விஷயம், ஏனைய அரசுடன் இணைந்திருக்கின்ற சிறு வடகிழக்கு சிறு தமிழ் கட்சிகளில் சிறு சிறு தமிழ் கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக மேற்கொண்டு செயற்பாடாக கூட இருக்கலாம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆரம்பித்ததுக்கு புரோகம் இணைஞ்சீங்களா இல்லை ஏற்கனவே வெகுல போராட்டத்திலே இருந்தீங்களா? கட்சி அரசியல் ரீதியான பயணத்துக்கு மாத்திரம் தான். அதுக்கும் உங்களுக்குள்ள போட்டு சம்மந்தமே கிடையாது? இல்லை.